ஓகே சார். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம சயின்ஸில் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் அப்படிங்கிற பார்ட்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகே, இதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எறும்புடைய கொடுக்கில் இருக்கிறது என்ன விதமான அமிலம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அடுத்து நம்ம இந்த அமிலங்கள் காரங்கள் உப்புக்களில் அன்றாட வாழ்வில் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம், எந்த மாதிரி யூசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து பிஹெச் வேல்யூ, இந்த பிஹெச் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுடைய பிஹெச் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதை வந்து இந்த கிளாஸஸில் பார்க்கலாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், அமிலம் காரம் உப்பு இதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக். இதில் அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, உப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகே, அமிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சேர்மம். ஸோ இதை நீரில் கரைக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் இதை வந்து தரக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரைடு, ஹச்சிஎல் அப்படிங்கிறது ஒரு அமிலம். இந்த ஹச்சிஎல்ல நம்ம நீர்ல கரைக்கிறப்ப அது என்னவா மாறுங்க, ஹச் பிளஸ் சிஎல் மைனஸா மாறுங்க. சோ இப்ப இந்த ஹச் பிளஸ் வந்து தனியா கொடுத்துச்சு அப்படின்னா அது அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இத நம்ம நீர்ல கரைக்கிறப்ப ஓஹெச் வந்து இது என்ன பண்ணக்கூடியதா இருக்குங்க, ஹைட்ராக்சைடை வெளிவிடக்கூடியதா இருக்குங்க. சோ இதுதான் இந்த ஹைட்ராக்சைடா பிரியக்கூடியதா இருக்குங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காரம். ஓகேங்க, ஸோ இந்த அமிலமும் காரமும் ஒன்னோட ஒன்று வினை புரியறதன் மூலியமா ஒரு நடுநிலை வினைப்பொருள் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க, உப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அமிலத்தையும் நம்ம காரத்தையும் என்ன பண்றாங்க, வினை புரிய செய்கிறோம். அப்படி வினை புரிய செய்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க, உப்பு வந்து கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. கிளியரா? ஸோ இப்போ அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, உப்புனா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாங்களா? ஸோ அமிலம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது எக்ஸ்வைஜெட் ஏதோ ஒரு சேர்மம் இருக்கு, அந்த சேர்மத்தை எடுத்து நான் என்ன பண்ணிடுறேங்க, வாட்டர்ல வந்து கலக்குறேன். ஸோ அப்போ வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹச் பிளஸ் அப்படிங்கிறத கொடுக்கும், அல்லது ஹச் த்ரீ ஓ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், அமிலம். அடுத்து அதே ஒரு சேர்மத்தை நீர்ல கரைக்கிறப்ப ஓஹெச் கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றேங்க, காரம் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஓகே, இந்த அமிலமும் காரமும் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்றப்ப ஒரு நடுநிலையான ஒரு பொருளை ப்ராடக்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறோம், உப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. கிளியரா? ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போது இதில் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாங்க. ஓகே, எந்தெந்த சேர்மங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை இருக்குதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள். ஸோ அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுவையை கொண்டு இருக்குங்க, புளிப்பு சுவையை இருக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அசிட்ஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அமிலம் அப்படிங்கிறது என்னதுங்க, புளிப்பு சுவையுடையது. ஸோ நம்ம பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு சில டைம் இந்த கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க, கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அமிலம் வந்து என்ன சுவையுடையது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வேர்டு அசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழியிலிருந்து எடுத்தாங்க, அசிட்டஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து எடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கூட கேட்கலாங்க. நெக்ஸ்ட், இப்போ இந்த நிறைய வேதிப்பொருட்கள் இருக்குங்க, இந்த வேதிப்பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நமக்கு யார் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாங்களா? இப்போ 1884 ஸ்வீடன் நாட்டு, எந்த நாட்டை சேர்ந்தவருங்க, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் ஸ்வான்டே அர்ஹனிஸ் ஹனியஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஹினியஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருங்க, ஸோ ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிற கொள்கையை வந்து கொடுக்குறாரு. ஸோ இவர் சொன்னதன்படி அமிலத்தை நீரில் கரைக்கிறப்ப என்ன வருங்க, ஹச் பிளஸ் அல்லது ஹச் த்ரீ ஓ பிளஸ் கிடைக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அமிலங்களை பற்றி பேசணும். ஸோ இப்போ இந்த புளிப்பு சுவையுடையதெல்லாம் அமிலம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை உள்ளதுன்னு பாருங்க, கண்டிப்பாக தயிர் புளிப்பு சுவையுடையது, பழங்கள் புளிப்பு சுவையுடையது, வினிகர், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழச்சாறு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை இருக்குங்க. ஸோ புளிப்பு சுவை இருக்குது அப்படின்னா அது கண்ண மூடி சொல்லலாம், அது என்னதுங்க, அமிலம். ரைட்டுங்க, இப்போ இருக்குங்க அந்த டேபிளேஷன் பார்த்துக்கலாம். ஓகேங்க, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹச்சிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹச் பிளஸ்ங்கிறது வந்து என்ன ஆகக்கூடியதா இருக்குங்க, மூவ் ஆகக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட பண்றப்ப ஹச் த்ரீ ஓ பிளஸ்ன்னு சொல்லிட்டு இது என்ன ஆகக்கூடியதா இருக்குங்க, மூவ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட். இப்போ இந்த ஹைட்ரஜன் அயனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இப்போ என்ன சொல்றாங்கன்னா தனியா இப்போ வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோனியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, H3O பிளஸ்ஸா வந்து மாறக்கூடியதா இருக்கும். அப்படி மாறிச்சினாலும் நம்ம அதை என்னன்னு சொல்லலாங்க, அமிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பல்வேறு அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ல கரையும். ஸோ அப்படி நீர்ல கரையிறப்ப ஒரு சில வினையூக்கிகளை, அதாவது என்ன சொல்றதுங்க, விளைபொருட்களை வந்து இது தரக்கூடியதா இருக்குங்க. இப்போ அசிட்டிக் அமிலம் அப்படின்னா CH3COOH இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இது அயனியை மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COOன்னு மாறுங்க. இதில் இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் வந்து ஒன்று இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி பார்மிக் அமிலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா H+ இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் வந்து ஒன்றுங்க. அதே மாதிரி நைட்ரிக் அமிலம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி வந்து ஒன்று இருக்கக்கூடியதாக இருக்குங்க. சல்ஃபியூரிக் அமிலம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. H2 தனியாகவும் SO2 வந்து மாறிடுங்க. அதே மாதிரி பாஸ்பரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா H3PO4 இதில் H3 times வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி அடையக்கூடியதாக இருக்குங்க. ரைட். இப்போ ஒரு இந்த டேபிள் ஓகேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடப்பெயர்ச்சிகள் இருக்குது, ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாங்க. அமிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அயனிகளினுடைய இடப்பெயர்ச்சி என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். ஓகே. நிறைய டைம் TNPSC-ல கொஸ்டின் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த டேபிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மூலங்களும் அமிலங்களும், ஸோ இந்த ஒரு டேபிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் வேணால் எல்லா TNPSC ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கினாலுமே அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது இந்த ஆசிட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அப்போ இந்த டேபிளேஷன் ப்ளஸ் இந்த ரெண்டு டேபிளேஷன் பார்த்தீங்கன்னாவே டேம் ஷூர் ஒரு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அடிக்க முடியும். ஓகே. சரி, இப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட் நம்ம எப்படி ஞாபகம் பார்க்கலாங்க. ஸோ இப்போது பழங்கள் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு பழங்களுமே ஒவ்வொரு சுவை இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக புளிப்பு சுவை இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அந்த புளிப்பு சுவைகளினுடைய அமிலங்களுடைய அந்த புளிப்பு சுவைக்கு காரணமான அமிலங்களுடைய பேர் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள். ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. எலுமிச்சையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரிக் அமிலம். திராட்சையில் வந்து டார்டாரிக் அமிலம். தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸாலிக் அமிலம். வினிகரில் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம். தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம். ஆரஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்பிக் அமிலம். இது ரெண்டு கொஞ்சம் பாத்துங்க. தக்காளியில வந்து பாத்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம். ஆரஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கார்பிக் அமிலம். தேநீர்ல வந்து பாத்தீங்கன்னா டானிக் அமிலம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல சுருக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சோ நம்ம உணவு செரிமானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது தேவைப்படக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி எறும்பு தேனி அதனுடைய கொடுக்கல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, பார்மிக் அமிலம் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இந்த டேபிள் இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சையில் என்ன அமிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்கலாம். அல்லது ஒரு நாலு பழங்களையும் நாலு அமிலங்களையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு மேட்ச் இட்ல கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் இருக்குல்லங்களா, அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்பிள்னு சொல்லிட்டு ஹைஃபன் கொடுத்துட்டு மாலிக் அமிலம் கொடுத்துருவாங்க. அடுத்து திராட்சைன்னு கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுத்துட்டு டேஷ் விட்டுருவாங்க. அப்போ என்ன வருங்க, டார்டாரிக் அமிலம். ஸோ கண்டிப்பாக இந்த டேபிளேஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னாவே நம்மளால் என்ன பண்ணிக்கலாங்க, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுங்க. ஓகே. ஸோ ஆப்பிள் அப்படிங்கிற மறுபடியும் இருக்கா ரிவைஸ் பண்ணிக்கலாங்க. ஆப்பிள் அப்படின்னா மாலிக் அமிலம். எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் அமிலம். திராட்சையில் வந்து டார்டாரிக் அமிலம். தக்காளியில் ஆக்ஸாலிக் அமிலம். வினிகரில் அசிட்டிக் அமிலம். தயிரில் லாக்டிக் அமிலம். ஆரஞ்சில் ஆஸ்கார்பிக் அமிலம். தேநீரில் டானிக் அமிலம். ஸோ வயிற்றுல என்ன அமிலம் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக்ங்க. ஸோ இதே மாதிரி எறும்பு தேனி அதனுடைய கொடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, பார்மிக் அமிலம். ஸோ அந்த அமிலம் இருக்கிறனால தான் நமக்கு கடிச்சதும் பெயின் ஆகிறதுக்கான காரணங்கள். ஓகேங்களா. ரைட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க யூஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. கிளியர். ஓகேங்க. ஸோ அடுத்து இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு இந்த டேபிளேஷன் இருக்குல்லங்களா. ஸோ இந்த டேபிளேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி ஆச்சு, வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இடப்பெயர்ச்சி ஆச்சுன்னா தான் அது அமிலங்கள். அப்படி ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி ஆகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டிக்கு இந்த மார்பிக்கு நைட்ரிக்கு சல்ஃபியூரிக்கு பாஸ்பாரிக். ஓகேங்களா. ஸோ இந்த அஞ்சு அமிலங்களில் எந்த மாதிரி இடப்பெயர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு மூணில் அசிட்டிக் அமிலம், வார்மிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியதாக இருக்குங்க. சல்ஃபியூரிக் அமிலத்தில் ரெண்டு ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியதாக இருக்குங்க. பாஸ்பாரிக் அமிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா. ரைட்.
இப்போ இந்த அமிலம் இது இப்போ வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா, கிளியருங்களா? இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேட்டில் போடுங்க, இல்லைன்னா ஓகேன்னு போடுங்க, நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் எடுத்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேட்டில் போடுங்க, அதர்வைஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போடுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளியர் பண்ணலாம். இது எதுக்காகனா ஆடியோ கன்யூட்டி ப்ளஸ் இதெல்லாமே இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஓகேங்க. அடுத்து அமிலங்களுடைய வகைகள் பார்க்கலாங்க. ஸோ இப்போ இந்த அமிலங்களுடைய வகைகள், இப்போ அமிலங்களுடைய வகைகள் பார்க்குறப்ப இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதனுடைய மூலங்கள் இருக்குது. ஸோ ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ரைட்டு. இப்போது இதில் கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. இப்போ இந்த கரிம அமிலங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ இந்த CHO இந்த மூணு ரிலேட் பண்ணி வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஓகே, இப்போ இந்த கரிம அமிலங்கள் அப்போ எங்கிருந்து இது கிடைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இதனுடைய பேஸ் வந்து தாவரங்கள், விலங்குகள். ஸோ இதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமிலங்கள் அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ பாறைகள் இந்த மாதிரி கனிம பொருட்கள் இருக்குல்லங்களா, ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரிம அமிலங்கள் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன், ஸோ இதெல்லாம் சேர்ந்த கலவையைத்தான் வந்து என்ன இருக்கக்கூடியதாக இருக்குங்க, இந்த அமிலங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து கனிம அமிலங்கள். ஸோ இந்த கனிம அமிலங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பிற வேதிப்பொருட்கள் இருக்குல்லங்களா, குளோரின், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், சல்ஃபர், ஸோ இந்த மாதிரி இது கூட சேர்ந்த அமிலங்களாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ HClங்கிறது ஒரு ஆசிட் தான், அதே மாதிரி H2SO4ங்கிறது ஒரு ஆசிட் தான், சோடியம் அதே மாதிரி HNO3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் தான். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்தினுடைய வகை, அமிலத்தினுடைய வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்ஜின் மூலங்களை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, கரிம அமிலங்கள், கனிம அமிலங்கள். கரிம அப்படின்னா கார்பன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ இந்த மூணு காம்பனண்ட்டினுடைய ரேசியோஸ் சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அந்த ரேசியோஸ்னால கிரியேட் ஆகக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கனிம அமிலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனிம அமிலங்கள் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் கூட, ஸோ எல்லாத்துலேயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஹைட்ரஜன் வரும், ஏன்னா இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அமிலம்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த இடப்பெயர்ச்சி இதில் பாருங்க, HClல வந்து இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் எத்தனைங்க, ஒன்று. HNO3ல இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் என்னங்க, ஒன்று. இதில் H2SO4ல இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் என்னங்க, ரெண்டு. ஸோ இதைத்தான் இந்த டேபிளில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து எதுக்காக இதை வந்து முதலே பார்த்துட்டோம் அப்படின்னா, இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான், அதாவது வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இடப்பெயர்ச்சி ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாங்க, அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கரிம அமிலங்கள், கனிம அமிலங்கள்ங்கிறோம். அந்த கரிம அமிலங்கள்ல வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது மட்டும்தான் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவரங்கள், விலங்குகள் எல்லாத்தினுடைய மூலக்கூறாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிற கனிம பொருட்கள் இருந்து இது கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க, ரைட். அடுத்து காரத்துவத்தினுடைய அடிப்படையில இருந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ இப்போ இது காரத்துவத்தினுடைய அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை காரத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஒற்றை காரத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl, HNO3. ஸோ அப்போ இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன் அயனி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனி இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க, ஒற்றை காரத்துவ அமிலம். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே HClன்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸில் ஒற்றை காரத்துவம், இரட்டை காரத்துவம், அடுத்து என்ன சொல்லலாங்க, இது வந்து கார உப்பு அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம், அல்லது என்னன்னு கொடுக்கலாம், மேற்கண்டவற்றில் எதுவும் இல்லை அந்த மாதிரி கூட கேட்கலாங்க. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை காரத்துவம் கொண்ட அமிலமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. அடுத்து இரட்டை காரத்துவ அமிலம். ஸோ இரட்டை காரத்துவ அமிலம்னா H2SO4, இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் இருக்குங்க, ரெண்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. அடுத்து உண்மை காரத்துவம், ஸோ H3PO4.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்குங்க? மூன்று ஹைட்ரஜன்கள் இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஹைட்ரஜனை பொறுத்து அதை நம்ம என்னென்னு பிரிக்கிறோம், மூணாக பிரிக்கிறோம். ஒற்றை காரத்துவ அமிலம், இரட்டை காரத்துவ அமிலம், அடுத்து என்ன இருக்குங்க, மும்மை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோங்க. அடுத்து அயனியுறக்கூடிய முறையில் இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிற. சார் அது என்ன சார் அயனியுறும் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமிலம் இருக்குது, அந்த அமிலத்தை வந்து நீரில் கலக்கிறோம். அப்படி கலக்கிறப்ப முழுசாவோ அல்லது பகுதியாவோ கரைஞ்சு அந்த ஹச் பிளஸ் அயனியை தருது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, அயனியுறும் ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அயனியுறும் ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலிமை மிகு அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள். ஸோ வலிமை மிகு அமிலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீர்ல முழுமையா அது என்ன ஆயிருங்க, அயனியுற்று. ஓகே, ஹச்சிஎல் இருக்கு, ஹச்சிஎல்ல எடுத்து நான் வாட்டர் கூட சால்வ் பண்றேன், அதாவது ஹச்சிஎல் ஹச்சிஎல் இருக்குங்க, ஹச்சிஎல்ல தண்ணி கூட கலக்கினேன் அப்படின்னா அது என்ன இருங்க, முழுமையா அயனி ஆயிரும். அப்ப நம்ம ஹச்சிஎல் எங்க இருக்குன்னு சொல்லி படிச்சுங்க, நம்ம வயிற்று இருக்கு. அப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறப்ப அது என்னவா மாறுங்க, ஹைட்ரஜன்ஸ் வந்து முழுமையா அயனோடு அயனி அடைஞ்சு அந்த ஹச் பிளஸ் வந்து பிரிஞ்சிருங்க, சிஎல் தனியா பிரிஞ்சிடும். ஓகேங்களா? இதே வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து நீர்ல முழுமையா கரையாதுங்க, பாதி அளவுக்கு மட்டும்தான் கரைஞ்சிருக்கு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றோம், வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுல வலிமை குறைந்த அமிலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன வருங்க, CH3O, ஆக்சிஜன் நீர்ல இருக்கக்கூடியது கரையும், ஹைட்ரஜன் நீர்ல இருக்கக்கூடியது பிரியும். ஆனா அந்த கார்பன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுங்க, ஸோ அது வந்து அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி பாதி கலங்கிய நிலையில இருக்குங்க. அதாவது பியூரா அதை என்ன ஆகாதுங்க, அயனியுறாது அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படிங்கிறதுக்கான இதுங்க. ஓகே, இப்போ செறிவு மிகுந்த அமிலங்கள். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கரைப்பான் இருக்கு அப்படின்னா அதிக அளவு கரைந்துள்ள அமிலத்தை வந்து கொண்டிருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க, செறிவு மிகு. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குங்க, ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நீர்த்தமிலங்கள்னா டைலூட்டடு, ஸோ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் படிக்க போறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம், படிச்சே அதை இந்த டைம் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அப்புறம் டே பை டே போக போக என்ன ஆயிருவோங்க, நீர்த்த நிலைக்கு மாறிடுவோம். ஸோ அதான் அந்த மாதிரி அந்த அமிலத்தினுடைய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய செறிவு தன்மை அதிகமாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்த்த நிலையில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணுங்க, செறிவு மிகு அமிலங்கள் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க. ஓகே, இப்போ இந்த அமிலங்களுடைய பொதுவான பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா ஜஸ்ட்டு. ஓகே, ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ அமிலங்கள்ல வந்து என்ன சுவையுடையது, ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம், புளிப்பு சுவை உடையதுங்க. அமிலங்கள் என்ன சுவை கொண்டதுங்க, புளிப்பு சுவை. அடுத்த பாயிண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்த கரைசலில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை என்ன பண்ணுங்க, கடத்தும். ஸோ அப்போ ஏன் அப்படின்னா அதில் அயனிகள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ மின்சாரத்தை கடத்தணும் அப்படின்னாவே என்ன இருக்குங்க, ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ ஹச்சிஎல், அப்போ ஹச் ப்ளஸ் சிஎல் மைனஸ் இது ரெண்டும் பிரிஞ்சதுனாவே அங்கே என்னங்க, கரண்ட் ஃப்ளோ இருக்குங்க. அப்போ இந்த நீர்த்த கரைசல்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருக்குங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸில் கேட்கலாம், அமிலங்கள் மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதுங்களா, கண்டிப்பாக மின்சாரத்தை கடத்தும். எந்த கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்த்த கரைசல்களாக இருக்கிறப்ப கடத்தக்கூடியதாக இருக்குங்க, அந்த கண்டிஷன் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நீல லிக்மஸ் தாளை என்ன நிறமா மாத்துங்க, சிவப்பு நிறமா மாத்தும். நீல நிற லிக்மஸ் தாளை சிவப்பு. சார் அந்த லிக்மஸ் தாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பருங்க, அந்த பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பொருளுடைய பண்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷன் என்னன்னு தெரியாது. அப்போ நீல கலர்ல இருக்கக்கூடிய லிக்மஸ் தாளை உள்ள எடுத்து டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது சிவப்பு நிறமா மாறுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாங்க, அமிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போ இந்த அமிலங்களுடைய செயற்திறன் வந்து பாத்தீங்கன்னா உலோகங்களுடைய வினை புரிஞ்சு, உலோகங்கள்னா மற்ற கெமிக்கல்ஸ். ஓகேங்களா? ஸோ அது உலோக கெமிக்கல், நம்ம கெமிக்கலை வந்து பாத்தீங்கன்னா உலோகம் அலோகம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதெல்லாமே நம்ம பொதுவான கெமிஸ்ட்ரி படிக்கிற வேதியியல் படிக்கிறப்ப நம்ம பார்த்துருந்தோம். அப்போ மற்ற உலோகங்களோட இது வினை புரிந்து என்ன தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயுவை தரக்கூடியதாக இருக்குங்க. ஸோ மெக்னீசியம் இருக்குது, H2SO4 நம்ம கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அது என்னங்க, மெக்னீசியம் சல்ஃபைட் ப்ளஸ் H2 வந்து வெளியில் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி சிங்க் இருக்குது, சிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2HCl, இது HCl அப்படிங்கிறது என்னதுங்க, ஆசிட். ஸோ அதை ஆட் பண்ணுறப்ப என்னங்க, ஜிங்க் குளோரைடு ப்ளஸ் H2 வந்து வெளியில் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க.
அதே மாதிரி ஒரு சில உலோகங்கள் கூட வினை புரிஞ்சு இது வந்து ஹைட்ரஜனை தர்றதில்லை. எது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிசியு. ஏஜிசியு இது என்ன, ஏஜினா என்னங்க, சாட்டில் போடுங்க பார்க்கல. ஏஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனிமங்கள் பற்றி படிக்கிறப்ப படிச்சிருப்போம். ஸோ ஏஜி வந்து சில்வர், தென் சியு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன பண்ணாதுங்க, வினை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்காதுங்க, ஹைட்ரஜன் வந்து தர்றதில்லைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அமிலங்கள் உலோக கார்பனேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலோக பை கார்பனேட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ உலோக கார்பனேட் கூட வினை புரிஞ்சு இது என்ன பண்ணுங்க, உலோக பை கார்பனேட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில் என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளிவரக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரங்களோடு வினைபுரிஞ்சு அப்படின்னா உப்பையும் நீரையும் தரும். ஆனால் இது என்ன, அமிலங்களும் காரங்களும் வினைபுரிகிறப்ப அது என்னவா மாறி இருங்க, ஒரு நடுநிலைமையான உப்பை தரக்கூடியதாக இருக்கும். கிளியருங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிலங்களை பற்றி பார்த்தோம், அதனுடைய யூசேஜ் பயன்பாடுகள் பார்க்கலாங்களா? ஓகே, ஸோ இப்போ சல்ஃபியூரிக் அமிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிப்பொருள்களின் அரசன். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் வந்து இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் இருந்துக்கு, வேதிப்பொருள்களின் அரசன் அப்படின்னு அழைக்கக்கூடிய அமிலம் எது, சல்ஃபியூரிக் அமிலம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய சேர்மங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வெஹிக்கிள்ஸில் வாகனங்களில் இருக்கக்கூடிய பேட்டரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துகிறோங்க. ஓகேங்களா? கிளியரா? ஸோ வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அமிலம் எதுங்க, சல்ஃபியூரிக் அமிலம். அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறங்க, டாய்லெட் கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து சிட்ரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறங்க, இதை வந்து உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். சிட்ரிக் அமிலம் எதுக்கு பயன்படுத்துகிறோங்க, உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரமாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த அமோனியம் நைட்ரேட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயங்கள், வண்ணப்பூச்சி, பெயிண்ட்டு, மெடிசன், இந்த மாதிரி விஷயங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க, நைட்ரிக் அமிலம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அமிலங்கள் பார்த்தோம், அமிலங்களுடைய வகைகள் பார்த்தோம், அமிலங்களுடைய பண்புகள் பார்த்தோம், இப்போ அமிலங்களுடைய பயன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதில் ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் கேள்விப்பட்டிருப்போன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இரும்பு மெக்னீசியம் படிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் குவாட்ஸாக கிடைக்காதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, ஸோ இரும்பு இருக்கும், மெக்னீசியம் இருக்குது, இதெல்லாம் கலந்த மிக்சராக இருக்குங்க. அந்த மிக்சரில் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி மரப்பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கும், அந்த பிளாக் கலர் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆக்சாலிக் அமிலம் பயன்படுத்துகிறோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்பானிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோடா குடிக்கிறோம், கோக் குடிக்கிறோம், இந்த மாதிரி இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க, கார்பானிக் அமிலம். ஸோ இது மூலிமா தான் நம்ம என்ன என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டின்லேயோ பாட்டிலையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, டார்டாரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடாவினுடைய ஒரு பகுதியாக இதை நம்ம பயன்படுத்துகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமிலங்களினுடைய பயன்பாடுகள். ஸோ கண்டிப்பாக இந்த அமிலங்களுடைய பயன்பாடுகள் இருந்தும் வரும் இந்த யூனிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பக்கம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த மூணு பக்கத்துல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாம் ஷூர் இந்த டேபிளேஷன்ல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டேபிளேஷன்லேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த அயனிகளால் உருவாக்கூடிய, அதாவது என்ன சொல்றது, அமிலங்களால் உருவாக்கூடிய அயனிகள் அப்படிங்கிறது எதுக்காகனா அது வந்து என்ன, ஒற்றைக்காரத்துவமா, இரட்டைக்காரத்துவமா, முக்காரத்துவமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வலிமை மிகுந்த அமிலங்கள் எது, வலிமை குறைந்த அமிலங்கள் எது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இந்த அமிலங்களுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து அதனுடைய பயன்கள் பார்த்தோம் ஓகேங்களா சரிங்க இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகேங்க இப்போ அந்த ஹைலைட்டட் பார்ட் இருக்கு இல்லைங்களா அந்த ஹைலைட்டட் பார்ட்டில் ஸ்பெக்குலியர் கேஸ் அதாவது ஒரு ஒரு சிலதில் மட்டும் இது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்க ஸோ எல்லா அமிலங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டிருக்கு ஆனால் ஹைட்ரஜனில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இப்போ ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லிட முடியாதுங்க அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த ஹைட்ரஜன் அயனிகள் பிரிஞ்சுன்னா அதை அமிலம்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அப்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன்கிறது வந்து வாயு ஸோ இதுல ஹைட்ரஜன் இருக்கு ஆனாலும் இது என்னவா இருக்குங்க வாயுவா இருக்கக்கூடியதா இருக்குங்க அமோனியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ஹெச் த்ரீ இது வந்து உப்பா இருக்கக்கூடியதா இருக்குங்க ஓகே ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இப்ப எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹச் பிளஸ் அயனியை தரக்கூடியதோ அது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க அமிலமா இருக்கும் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹச் பிளஸ் அயனி தராதுங்க ஸோ இப்போ இதெல்லாம் வந்து விதி விளக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் இருக்குதோ அந்த இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் இருந்துச்சுனாவே ஒரே வரியில் சொல்லிடலாம் ஹைட்ரஜன் இருந்துச்சுனாவே அதை வந்து என்னன்னு சொல்லிடலாங்க அமிலம்னு சொல்லி சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம் ஆனாலுமே சிஹெச் ஃபோரு என்ஹெச் த்ரீ இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பிளஸ் அயனிகளாக வராதுங்க ஸோ அது இது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபோர் அப்படின்னா சீனுடைய இணைதிறன் நாளுங்க ஸோ இப்போ நாலு ஹைட்ரஜனும் வந்து என்ன இங்க இணைஞ்சிரும் அப்போ அந்த ஹச் பிளஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்சலி இருக்காதுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதுலேயும் அமோனியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் த்ரீ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்க இணைஞ்சிருக்கக்கூடியதா இருக்குங்க அடுத்து அடுத்து உங்களுக்கு தெரியுமா அதில் பாக்ஸில் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமிலங்களுக்கு காரத்துவம் அப்படிங்கிற பதத்தை வந்து என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஹைட்ரஜன்களுடைய எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அசிட்டிக் அமிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஹைட்ரஜன் இருந்தாலுமே ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் என்னவாகக்கூடியதாக இருக்குங்க இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியதாக இருக்குங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க ஒற்றை காரத்துவம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அப்ளை பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது அப்போ இது இரட்டை இங்கே மூணு ஹைட்ரஜன் இருக்குது மும்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு ஹைட்ரஜன் இங்கே சிஹெச் த்ரீ சிஓஓஹெச்னு சொல்லிட்டு நாலு ஹைட்ரஜன் இருந்தாலுமே இதில் பிரியறது என்னமோ ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் பிரியக்கூடியதாக இருக்குங்க அதனால இது ஒற்றை காரத்துவம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஜென்ரலாக எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லி எண்ணிட்டு எழுதிடுவோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாங்க ஒற்றை காரத்துவம் உடையது அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாங்க ஓகே அடுத்து இப்போ நம்ம இந்த அயனி ஆதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஹச் சிஎல் அப்படிங்கறது ரெண்டா பிரிஞ்சுதான் ஹச் பிளஸ் சிஎல் மைனஸ்ன்னு பிரிங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஹச் பிளஸ் அயனிகளாகவும் சிஎல் மைனஸ் அயனிகளாகவும் மாறக்கூடியதா இருக்குங்க அப்போ இப்போ ஒரு பேட்டரி இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினையின் மூலியமா இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் ஏற்றத்தினால இறக்கத்தினால மின் இறக்கம் அடைகிறப்ப இது என்னங்க இதுல அதாவது நம்ம எப்படி சொல்றது டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சுங்க டிஸ்சார்ஜ் பண்ணப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அயனிகளா பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலை இருக்குங்க அதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அயனியாதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ரைட்டுங்க ஸோ இது முதலே பார்த்தோம் எல்லா உலோகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது இல்லைங்க எல்லா உலோகங்களோடையுமே அமிலம் வந்து நமக்கு வினை புரிஞ்சு எதை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி சொன்னங்க ஹைட்ரஜனை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னங்க ஸோ இதில் வந்து ஏஜி சியூ ரெண்டு வந்து இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகே ஓகே அப் டு திஸ் நம்ம வந்து என்ன பார்த்துட்டோங்க அமிலங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அமிலங்களில் வந்து போதுமான அளவுக்கு விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ரைட் லாஸ்ட்டாக ஒன்று பார்த்துடலாங்க ஸோ இப்போ அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீரினுடைய பங்கு எப்படி இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஸோ அமிலங்கள் நீரில் கரையும் போது அதனுடைய பண்புகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க ஸோ நீரில் கரையிறப்ப ஹச் பிளஸ் அயனி தந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு சொல்லிக்கிறோம் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் அதே சமயம் கரிம கரைப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் வந்து என்ன ஆகாதுங்க அயனியுறாதுங்க அயனியுறது மீன்ஸ் ஹச் பிளஸ்ஸாக மாறாதுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அமில கரைசல்ல வந்து நீருடைய பங்கு. ஹச்சிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப என்னங்க, அதாவது ஹச்சிஎல் ஆசிட் இருக்கு, ஆசிட்ல வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க கலக்குறோம், கலக்குறப்ப அது என்னவா மாறினா ஹச் பிளஸ் சிஎல் மைனஸ் தான் என்ன ஆயிருங்க, அயனி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்களுக்கு உண்டான பகுதி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாங்க, ராஜ திரவம். ஸோ ராஜ திரவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலோகங்களில் வந்து தங்கம் வெள்ளி மட்டும்தான் ஹச்சிஎல் மற்றும் HNO3 கூட வினை புரியாதுங்க. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தங்கம் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் சாரி ஹச்சிஎல் ஹைட்ரஜன் குளோரைடு கூடயோ அல்லது ஹைட்ரஜன் சோடியம் சாரி ஹைட்ரஜன் நைட்ரேட் கூடயோ ஆக்சைடு ட்ரை ஆக்சைடு கூடயோ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகாதுங்க, வினை புரியாதுங்க. ஆனால் இந்த ரெண்டு அமிலங்களினுடைய கலவை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தையே கரைக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அந்த கலவைக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ராஜ திரவம் அப்படின்னு சொல்லி திரவகம், அதாவது திரவகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆசிட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்களை வந்து அதை என்ன பண்ணுங்க வினை புரிஞ்சு ஹச் பிளஸ் கொடுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா நீங்க அப்ரோச் பண்ணீங்கனாலும் சரி தங்கத்தையும் ஒன்றும் பண்ணாது வெள்ளியும் ஒன்றும் பண்ணாதுங்க. ஆனால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு உலோக அதாவது ஒரு சாரிங்க ஒரு திரவம் பண்றோம் அப்படின்னா அந்த திரவத்துக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, ராஜ திரவகம். ஸோ ராஜ திரவகம் அப்படிங்கிறது என்னன்னா மிக்சர் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்கும் நைட்ரிக் அமிலத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதான். ஸோ இதுல த்ரீ அதாவது மூன்று பங்குகள் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் அமிலமும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கலந்த கலவைக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, ராஜ திரவகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து என்ன மாதிரி கலர் இருக்கக்கூடியது அப்படின்னா மஞ்சள் டு ஆரஞ்சு அந்த நிறத்துல ஒரு புகையக்கூடிய அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ புகை வரக்கூடிய ஒரு திரவமாக இருக்குங்க. ஸோ இந்த திரவம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான உலோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அரிமானம் செய்யக்கூடிய திறன் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ராஜ திரவம்னா என்னன்னு தெரிஞ்சுங்களா? இந்த ராஜ திரவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திரவத்தின் அரசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பொருளாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் பிளாட்டினம் வெல்டியம் போன்ற எல்லா உலோகங்களையும் இது என்ன பண்ணுங்க கரைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய வேதி வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3HCl plus HNO3. ஓகேங்களா? மூணு மடங்கு என்ன இருக்குங்க, மூணு மடங்கு இதுதான் முக்கியம், மூணு மடங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் ஒரு மடங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ராஜ திரவகம் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ராஜ திரவம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா லத்தீன் சொல்லினுடைய பொருள் திரவங்களின் அரசன். இதுக்கு முன்னாடி ஒரு அரசன் பார்த்தோம், அது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதனுடைய வேதி வாய்ப்பாடு என்னன்னு பார்த்துட்டோம். இது நீரில் கரையக்கூடிய தன்மை இருக்குங்க. இதனுடைய அதிகபட்ச அதாவது உருகுநிலை கொதிநிலை, உருகுநிலை வந்து பார்த்தீங்கன்னா -42°C, கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா 108°C. இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் பிளாட்டினம் இந்த மாதிரி உலோகங்களை கரைக்கிறதுக்கு முதன்மையாக பயன்படுத்தப்படுதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் இதை என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ராஜ திரவகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரங்கள். இப்போ இது ஒரு பொருள் இருக்கு, அது பொருள் அமிலமா காரமா அப்படிங்கிறது நம்ம எப்படி டிசைட் பண்றோம், இந்த அர்ஹீனியஸ் அப்படிங்கிற ஒரு சொன்ன கூற்றின்படி தான் நம்ம அது காரமா அமிலமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றோம். இப்போ இவனுடைய கூற்றின்படி காரம் அப்படின்னு சொல்லி எப்படி டிசைட் பண்றோம் அப்படின்னா அதை நீர்ல கரைக்கிறப்ப ஓஹெச் மைனஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றேங்க காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. அதுவே ஒரு காரம் ஒரு அமிலம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உப்பு பிளஸ் நீரை வந்து இது என்ன பண்ணக்கூடியதா இருக்குங்க கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவருடைய கோட்பாடுலேருந்து தெரிஞ்சுக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஓகே, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் திங், ஜிங்க் ஆக்சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஹச்சிஎல் கூட வினை புரிய வைக்கிறாங்க. ஹச்சிஎல்ங்கிறது என்னதுங்க, அமிலங்களா காரங்களா? ஸோ அமிலம்னா ஆசிட், இது என்னதுங்க அமிலமா காரங்களா? ஸோ ஹச்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க ஆசிட். ஓகே சார், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிஎல் அப்படிங்கிறது ஆசிட். ஸோ இதில் வந்து ஜிங்க் ஆக்சைடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க காரம்.
சாரி இத ரெண்டு காரம் இது ரெண்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைபுரிய வைக்கிறாங்க. அப்ப வினைபுரிய வைக்கிறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா ஜிங்க் குளோரைடு பிளஸ் என்ன இருக்குங்க H2O நீர் வந்து வெளியில கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுவே சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலக்கிறப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வந்து என்னதுங்க ஒரு காரம். ஸோ அந்த காரத்தை வந்து நீர்ல கரைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஹெச் மைனஸ் வந்து நமக்கு என்ன ஆகக்கூடியதா இருக்குங்க மூவ் ஆகக்கூடியதா இருக்குங்க இடம்பெயர்வு ஆகக்கூடியதா இருக்குங்க. அமிலங்கள்ல எது இடம்பெயர்மாங்க ஹைட்ரஜன் மட்டும் இடப்பெயர் ஆகுங்க. ஸோ காரங்கள்ல ஓஹெச் மைனஸ் வந்து இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியதா இருக்குங்க. இப்போ இதுக்கான டேபிள் பார்க்கலாங்க. ஒரு சில ஒரு சில காரங்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அது எப்படி அயனியாகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ கால்சியம் ஆக்சைடு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓஹெச் வரணும் பட் இங்க ஹைட்ரஜன் இல்லை பட் ஆனால் O2- வரக்கூடியதா இருக்குங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிக்கலாங்க ஒரு அயனி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாங்க. அதே மாதிரி சோடியம் ஆக்சைடுல Na2O இருக்குங்க. இது Na+O வந்து 2 இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயனி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல KOH இருக்குங்க. K+OH- ஒரு அயனியாக கூடியதா இருக்குங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடுல CaOH2 இதுல வந்து பாத்தீங்கன்னா Ca2+ இங்க OH- இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இதுல அயனியாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கக்கூடியதா இருக்குங்க 2 இருக்கக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடுல வந்து பாத்தீங்கன்னா AlOH3 இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா Al3+ OH-1 இருக்கக்கூடியதா இருக்குங்க. இப்போ இதுல இந்த காரங்களினுடைய வகைகளை பார்க்கலாங்க. ஸோ அமிலங்களில் பார்த்த மாதிரியே தான் ஒற்றை அமிலத்துவ அதாவது ஒற்றை அமிலத்துவ காரம் இரட்டை அமிலத்துவ காரம் மும்மை அமிலத்துவ காரம். ஓகேங்க. NaOH KOH இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராக்சைடு ஸோ OH வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூடியதா இருக்குங்க மூவ் ஆகக்கூடியதா இருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ராக்சைடு இருந்துச்சு அப்படின்னா இது இரட்டை அமிலங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு கால்சியம் CaOH2 மெக்னீசியம் OH2 ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடியதா இருக்குங்க. மும்மை அப்படின்னா மூன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க இந்த OH2 இருக்கக்கூடியதா இருக்குங்க. அடுத்து செறிவின் இப்போ நீர்ல கரையிறப்ப அதிக அளவு காரத்தை கொண்டிருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றாங்க செறிவு மிகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நீரில் கரையிறப்ப குறைந்த அளவு காரத்தன்மையை கொண்டிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க நீர்த்த காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ அந்த வலிமை அயனியாதல் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்க வலிமை மிகு காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்த கரைசலில் முழுமையாக என்ன ஆயிருங்க அயனியூரக்கூடியதாக இருக்குங்க. வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னா என்னங்க நீர்த்த கரைசலில் வந்து பகுதி அளவு தான் வந்து இது என்ன கூடியதாக இருக்குங்க கரைசல்ல கரையக்கூடியதா இருக்குங்க. ஓகே. இப்போ இந்த காரங்களினுடைய பண்புகள் பார்க்கலாங்க. ஸோ இப்போ காரங்களுடைய பண்புகள் என்ன சுவையுடைய காரங்கள் என்ன சுவையுடையதுங்க கசப்பு சுவை உடையதுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் கரைசல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சோப்பு போன்று வளவளப்பான தன்மை கொண்டதா இருக்கக்கூடியதா இருக்குங்க. நீர்ல வந்து எப்படி இருக்குங்க சோப்பு மாதிரி ஒரு வளவளப்பான தன்மை இருக்கக்கூடியதா இருக்குங்க. அடுத்து சிவப்பு லிக்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றக்கூடியது. இந்த கலர் சேஞ்ச் இருக்குல்லங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்குங்க. ஸோ சிவப்பு லிக்ம ஒரு சொல்யூஷன் இருக்கு ஒரு பொருள் இருக்கு அதை வேதிப்பொருளுக்கு அது காரமா லிக்யூடா தட் மீன்ஸ் என்ன சொல்றது அமிலமா அப்படின்னு செக் பண்றப்ப அந்த லிக்மஸ் தாளை வச்சு செக் பண்ணுவோம். அப்ப சிவப்பு கலர் லிக்மஸ் தாளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நீல நிறமா மாத்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லாங்க காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்த்த கரைசல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னங்க மின்சாரத்தை கடத்தும் திறனுடையது. ஏன் நீர்த்த கரைசல்ல மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னா இது அயனிகள் ஆயிருங்க. ஸோ இப்போ அயனிகள் ஆகி பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லி ரெண்டு பிரிஞ்சதுனாவே நமக்கு என்னங்க அங்க மின்சாரம் வந்து கடத்ததுக்கான திறன் இருக்கக்கூடியதா இருக்குங்க. இப்போ காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உலோகங்களோட வினை புரிஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு ஒரு உப்பு கொடுக்கும் அதே மாதிரி ஹைட்ரஜனை வந்து வெளிவிடக்கூடியதா இருக்குங்க. ஓகே. இப்போ இந்த காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அலோகங்கள் கூட வினை புரிஞ்சுது அப்படின்னா அது உப்பையும் நீரையும் தரக்கூடியதா இருக்கக்கூடியதா இருக்குங்க. இப்போ காரங் இப்போ இந்த காம்பினேஷன் கூட கேட்கலாங்க காரங்கள் உலோகங்கள் கூட வினை புரியிறப்ப எதை வெளியிடும் காரங்கள் அலோகங்கள் கூட வினை புரியிறப்ப எதை வெளியிடும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ காரங்கள் வந்து அமிலத்தோடு வினை புரியிறப்ப எது ரெண்டை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னா உப்பையும் நீரையும் கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு உப்பு கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஓகேங்க. அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வினைக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க நடுநிலையாக்கல் வினை. நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா என்னங்க அமிலங்களும் காரங்களும்
ஒன்று சேர்ந்து உப்பையும் நீரையும் தந்துச்சு அப்படின்னா அதான் வந்து என்னன்னு சொல்றோங்க, நடுநிலையாக்கல் வினை. ஓகேங்களா? ரைட். இப்போ அமோனியம் உப்புக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரங்களோட வெளிப்படுத்தும் போது என்ன இருக்குன்னா அமோனிய வாயு வந்து உருவாக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். இப்போ இது இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்ல வந்து நம்ம இது என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு டெஸ்டிங்காக இது பண்ணிக்கிறாங்க. ஸோ லெமன்லேருந்து லெமனில் வந்து எப்படி எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ரைட். ஓகே. இப்போ இது எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்டாக இருக்கிறது நமக்கு வேண்டாம், நம்ம இது பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த காரங்களுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப், நம்ம என்ன பண்ணுற போகிறோங்க, காரங்கள் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ கட்டடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பூசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த வயிற்று கோளாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, மருந்தாக பயன்படுத்துகிறோம். இப்போ துணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகளை வந்து நீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துறங்க. ஸோ கண்டிப்பாக இதனுடைய காரங்களுடைய பயன்கள் இருந்து கேட்கலாங்க. ஸோ இது எதுக்கு காரங்களை எதுக்கு பயன்படுத்துறோங்க, சோப்பு தயாரிக்க பயன்படுத்துகிறோம், அடுத்து சுண்ணாம்பு பூசுறதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடாக பயன்படுத்துகிறோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று கோளாறுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக பயன்படுத்துங்க, துணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகளை நீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடாக பயன்படுத்துகிறோங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் திங், இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துக்கிற கரைசல் அமிலமாக காரமாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. இது ஆல்ரெடி நம்ம படித்தோம், இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லிட்மஸ் தாளை வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் வந்து நீல நிறத்தால் சிவப்பு நிறமாக மாற்றும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை, காரங்கள் வந்து சிவப்பு நிறத்தை நீல நிறமாக மாற்றும். என்னென்ன டெஸ்ட் மூலிமா எல்லாம் வந்து நமக்கு கொடுத்துக்கிற சொல்யூஷன் காரமாக அமிலமானு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக லிட்மஸ் தாளை எடுத்துக்கலாங்க. அந்த லிட்மஸ் தாளை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்தது ஃபினாப்தலினுடன் சேர்ந்த ஒரு டெஸ்ட். இப்போ ஃபினாப்தலினுடன் சேர்த்தப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமிலமா இருந்துச்சுன்னா இது என்ன கலருங்க, இளஞ்சிவப்பு நிறத்துல மாறக்கூடியதா இருக்குங்க. காரமா இருந்துச்சுன்னா என்ன, சாரி, காரமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணாதுங்க, எந்தவித நிறமற்றதா இருக்கும், அமிலமா இருக்கிறப்ப இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட்டு. அடுத்தது இந்த நிறங்காட்டியை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு. ஸோ இந்த மெத்தில் ஆரஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, ஒரு இளஞ்சிவப்பு, தட் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தையும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்துக்கு வந்து மெத்தில் ஆரஞ்சு. ஸோ அமிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதாக இருக்குங்க, மெத்தில் ஆரஞ்சையும், காரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்குங்க, மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தையும், காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தையும் இது உருவாக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறங்காட்டிகளை கொண்டு நமக்கு என்ன இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேபிளை வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. லிட்மஸ் தாளை வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறத்தை வந்து சிவப்பு நிறமாக மாற்றுங்க, சிவப்பு நிறத்தை நீல நிறமாக மாற்றுங்க. ஃபினாப்தலின் வந்து பார்த்தீங்கன்னா நிறமற்றதாக இருக்கும், இதில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கூடியதாக இருக்கும். மெத்தில் ஆரஞ்சில் இளஞ்சிவப்பாகவும் இதில் மஞ்சளாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரங்களுடைய என்னென்னலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரங்கள், காரங்கள்னா என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன, ஸோ அதில் எப்படி நம்ம என்ன பண்ணுறங்க பயன்புகள், அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அது ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது காரமாக அமிலமானு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சார், இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாபிக் படி அமிலம், காரம், உப்பு. ஸோ இந்த மூணு காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாங்களா? ஓகேங்க. இப்போ இந்த பிஹெச் வேல்யூ, பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த அமிலம் காரம் இருக்குது அந்த கரைசலுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான ஒரு அளவீடுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிஹெச் அளவீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ கரைசலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் அயனினுடைய செறிவினுடைய அடிப்படை, இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஹைட்ரஜனுடைய செறிவினுடைய அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து நம்ம அளவிட போகிறோம். இப்போ இந்த பிஹெச்ல இருக்கக்கூடிய பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மொழியில் வந்து
பேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த வார்த்தையினுடைய குறியீடு என்ன அப்படின்னா அதிக ஆற்றல் பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ அந்த பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இதில் பிஹெச் வேல்யூ எதுலிருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா 0 to 14 வரைக்கும் அளவிடப்படுது. பிஹெச் வேல்யூ எவ்வளோ வரை எதுலேருந்து எது வரைக்கும் தாங்க அளவிடப்படுதுங்க, 0 to 14 வரைக்கும் அளவிடப்படுகிறது. இதில் இப்போ ஒரு கரைசல் இருக்கு அப்படின்னா அந்த கரைசல் அமிலத்தன்மையுடையதா காரத்தன்மையுடையதா நடுநிலைத்தன்மையுடையதா அப்படிங்கிறத இந்த பிஹெச் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்க முடியும். ரைட்டு. ஸோ இப்போ வார்த்தை நாட்கள் 7. ஸோ அந்த 7 வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நடுநிலையாக்கள் அப்படின்னா, ஸோ அந்த பிஹெச் வேல்யூ 7 சமமாக இருந்துச்சுன்னா நடுநிலையாக்கள். ஓகே, 7 விட குறைவா இருந்துச்சுன்னா அமிலம், 7 விட அதிகமா இருந்துச்சுன்னா காரம். ஓகேங்களா. ஸோ ஒரே விஷயம்தான், இந்த பிஹெச் வேல்யூ 14 வரைக்கும், 0 to 14 வரைக்கும் சொல்லாங்க. இதுல நடுநிலையாக்கள் அப்படின்னா 7, பிஹெச் வேல்யூ 7 அப்படின்னா அது நடுநிலைத்தன்மை உடையது. 7 விட குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது அமிலத்தன்மை உடையது. 7 விட அதிகமா இருக்கு அப்படின்னா அது காரத்தன்மை உடையது. ஓகேங்களா, கிளியருங்களா. இதுதான் இந்த பிஹெச் வேல்யூ உடைய பண்பு பிளஸ் அதனுடையது. போதும், இது மட்டும் தெரிஞ்சதுனாவே போதுங்க. இப்போ நம்ம சொன்னோம் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு சொன்னோம், அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள். இந்த அமிலங்கள் பத்தி பார்த்துட்டோம், அதில் வகைகள் அதனுடைய பயன்பாடுகள் எல்லாமே பார்த்தாச்சு. காரங்கள் பார்த்தாச்சு, அதனுடைய வகைகள் பயன்பாடுகள் பார்த்தாச்சுங்க. இப்போ இந்த ஒரு பொருளினுடைய அமிலமா காரமா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அதனுடைய பிஹெச் வேல்யூ பார்த்தோம். ஸோ ஹைட்ரஜன் செறிவு எவ்வளவு, அதான் பிஹெச் அப்படின்னா பொட்டன்ஸ். ஸோ அதனுடைய செறிவு, ஹைட்ரஜன் செறிவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு குறிக்கக்கூடிய அளவீடத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிஹெச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பிஹெச் வேல்யூ 0 to 14 வரைக்கும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. 7 இருந்துச்சு அப்படின்னா நடுநிலையாக்கள், 7 கம்மியா இருந்ததுன்னா என்னதுங்க அமிலத்தன்மை உடையது, 7 விட அதிகமா இருந்துச்சுன்னா காரத்தன்மை உடையது. ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாங்களா சார், இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா, நெக்ஸ்ட் டாபிக் போகலாங்களா. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு உப்புக்கள் பார்க்கலாங்க. ரைட்டுங்க. ஸோ உப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதனுடைய காம்பினேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னாங்க, அமிலமும் காரமும் சேர்ந்துச்சுன்னா உப்பு பிளஸ் நீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கூடியதாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு உப்பு அப்படின்னா சாப்பிட்ற உப்பு, சோடியம் குளோரைடு தான் ஞாபகத்துக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த சோடியம் குளோரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஒரு அமிலம் ஒரு காரம் ரெண்டும் சேர்ந்து ஒரு நடுநிலையாக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய பொருள் தான் உப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப உப்புனுடைய பிஹெச் வேல்யூ என்னவா இருக்குங்க சார், உப்புனுடைய பிஹெச் வேல்யூ என்னவா இருக்குங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ லாஸ்டா அந்த டாபிக் தான் பார்த்துட்டு இருந்தோம், அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். உப்புனுடைய பிஹெச் வேல்யூ என்னவா இருக்கும், நான் வேணா ஒரு க்ளூ கொடுத்துறேங்க, நடுநிலை ஆக்கம். ஸோ நடுநிலையாக்கம் அப்படின்னா அதனுடைய பிஹெச் மதிப்பு என்னவா இருக்குங்க, 7. சூப்பருங்க, 7. ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உப்பை கொடுத்துட்டு அதனுடைய பிஹெச் வேல்யூ கேட்டானாலுமே நீங்கள் அங்கே கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம், 7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வெறுமனே உப்பினுடைய பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7 சொல்லிட்டு போட்டுக்கலாம். ரைட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ உப்புகளினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண உப்பு, ஒரு அமிலம் ஒரு காரத்து கூட வினை புரிஞ்சு நடுநிலையாக்கலாச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, சாதாரண உப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NaOH வச்சு HClலும் இன்ட்ராக்ட் ஆகி சோடியம் குளோரைடு பிளஸ் H2O நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அமில உப்புக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலோகம் அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களை வந்து பாதி அளவு வெளியேற்றதுனால ஏற்படக்கூடிய உப்புக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா
காரத்தினால பாதி நடுநிலையாக்குச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க, அதாவது கார அமிலத்தை வந்து ஒரு காரத்தினால பகுதி அளவு நடுநிலையாக்குனா கிடைக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க, அமில உப்புக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ஏ ஓஹெச் பிளஸ் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் இருக்குன்னா என்ஏ ஹச் எஸ்ஓ ஃபோர் பிளஸ் ஹச் டூ ஓ அப்படின்னு சொல்லி கிடைக்கூடியதா இருக்குங்க. அதுவே கார உப்புக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு அமிலத்துவம் அல்லது மூன்று அமிலத்துவ காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயனினால ஒரு அமிலத்தினால வந்து பாத்தீங்கன்னா பகுதி அளவு வெளியேற்றம் செய்ய வச்சது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, கார உப்புக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஹெச் ஓ பிபி பிபி ஓஹெச் டூ அப்படிங்கிறதுல ஹச் சிஎல் கூட வினை புரிஞ்சு பிபி ஓஹெச் சிஎல் பிளஸ் ஹச் டூ ஓ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. அடுத்து இரட்டை உப்புக்கள். ஸோ இரட்டை உப்புக்கள் அப்படிங்கிறதுனா என்னன்னா, சமமான மூலக்கூறுகள் எடை விதத்துல ரெண்டு எளிய உப்புக்கள் வந்து நிறைவுற்ற கரைசல் மூலியமா சேர்ந்து படிமாக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க, இரட்டை உப்புக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இரட்டை உப்புக்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா படிகாரமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை உப்புக்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த உப்புக்களினுடைய வகைகள் மட்டும் ஒரு கிளான்ஸ் பாத்துடலாங்களா. சாதாரண உப்புனா ஒரு அமிலம் ஒரு காரம் சேர்ந்துச்சுன்னா அது சாதாரண உப்பு. அமில உப்பு அப்படின்னா ஒரு உலோகம் வந்து பாத்தீங்கன்னா அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை பகுதி அளவு வெளியேற்றதுனால ஏற்படக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமில உப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ஏஓஹெச்ல என்ஏஓஹெச் பிளஸ் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர்ல இதுல இருக்கக்கூடிய ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் எப்படி பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ் மட்டும் இங்க எங்க மாறிடுதுங்க, என்ஏ எஸ்ஓ ஃபோரா மாறிடுதுங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஹச் டூ ஓ வந்து இதுல என்னங்க, ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய ஓவும் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி என்னவா மாறிடுதுங்க, ஹச் டூ ஓவா பகுதி அளவு நடுநிலையாக்கப்படுதுங்க. அடுத்து கார உப்புக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அமிலத்துவம் அல்லது மூன்று அமிலத்துவம் இருக்கக்கூடிய காரங்கள்ல ஹைட்ராக்சைடு அதாவது ஓஹெச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமிலத்தினால பகுதி அளவு வெளியேற்றப்பட்டுச்சுன்னா ஏற்படக்கூடியது கார உப்புக்கள். ஸோ பிபி ஓஹெச் டூல பிளஸ் ஹச்சிஎல் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த ஹைட்ராக்சைடு என்ன ஆகுதுங்க, பகுதி அளவு மட்டும் ரெண்டு இருக்குங்க, இங்க ஒரு ஓஹெச் மட்டும் என்ன ஆயிருதுங்க, இந்த ஹைட்ரஜன் கூட சேருது. ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இதுல ரெண்டு ஓஹெச் இருக்கு, இதுல ஒரு ஓஹெச் மட்டும் என்ன ஆயிருங்க, இது கூட சேர்ந்து ஹச் டூ ஓவா மாறிடுது. மீதி இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிருங்க, பிபி ஓஹெச் சிஎல் மாறிடுது. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இரட்டை உப்புக்கள். இரட்டை உப்புக்கள் அப்படின்னா சமமான மூலக்கூறு மற்றும் எடை விகிதத்துல ரெண்டு எளிய உப்புக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைவுறா கரைசல்ல சேர்ந்து படிகமாகும் போது என்ன உருவாகுதுங்க, இரட்டை உப்புக்கள் வந்து உருவாகுதுங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்ம எதெல்லாம் சொல்லலாம், பொட்டாசியம் படிகாரம், பொட்டாசியம் சல்ஃபேட்டு, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட் கலந்த கலவையை சொல்லாங்க. இப்போ இந்த உப்புக்களினுடைய பயன்கள் பார்க்கலாங்களா. ஸோ யூசேஜ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த உப்புக்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அதிக வெப்பநிலையில் வந்து உருவக்கூடியதாக இருக்குங்க, கொதிக்கவும் செய்யக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ இதை சாரி இதனுடைய பண்புகள் பார்த்துடலாம், உப்புகளினுடைய பண்புகள். ஸோ பண்புகள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டதாக இருக்குங்க. ஸோ பெரும்பாலான உப்புக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடியதாக இருக்குங்க. எடுத்துக்காட்டு நம்ம சாப்பிட்ற உப்பு சோடியம் குளோரைடு. ஸோ இது நிறமற்றது, ஸோ வெண்மையானதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி கனசதுர படிகம் அல்லது படிக தூள்கள் அப்படின்னா கிறிஸ்டல் மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. நீரை வந்து உறிஞ்சும் தன்மையுடையதாகவும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்புக்களினுடைய பண்புகள். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா படிக நீர். ஓகேங்க, ஸோ இப்போ பல நிறைய உப்புக்கள் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகளோட இணையிறப்ப அது என்னவா மாறும் அப்படின்னா படிகமாக மாறக்கூடியதுங்க. ஸோ படிகமாக என்ன இதுங்க மாறக்கூடியது, இந்த நீர் மூலக்கூறை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா படிக நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்க, ஸோ உப்பு இருக்குது, அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீர் மூல ஹச் டூ ஓ கூட கம்பைன் ஆகிறப்ப அது என்னங்க படிக நீர் மூலக்கூறுகளாக மாறக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்க, படிக நீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த படி நீர் கொண்ட உப்புக்களை வந்து பாத்தீங்கன்னா நீரேற்ற உப்புகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க, படிக நீர் அப்படின்னு சொல்லலாம், படிக நீரேற்ற உப்புக்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்ப இந்த உப்புனுடைய இணைதிறன் வந்து பாத்தீங்கன்னா நீரேற்றம் கொண்ட நீர் மூலக்கூறு அதாவது வச்சுட்டு ஓ வாய் வேதி வாய்ப்பாட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யுங்க, ஒரு புள்ளி வச்சு அதனுடைய அளவு வந்து குறிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல CuSO4ல ஒரு புள்ளி வச்சு ஃபைவ் ஹெச் டூ ஓ
அப்படின்னு சொல்லி சேர்த்தணும் அப்படின்னா, இது நம்ம என்னன்னு சொல்றாங்க, காப்பர் சல்ஃபைட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா படிக நீர். அதாவது ஒரு உப்பு இருக்கு, அந்த உப்பு வந்து நீர் மூலக்கூறுகள் H2O கூட இணையும் போது என்ன ஆகுதுங்க, படிக நீரை உருவாக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது வந்து படிக நீராக இருக்கிறப்ப எப்படி இருக்குங்க, ப்ளூஷாக இருக்கும். வெப்பப்படுத்தணும் அப்படின்னா ட்ரை ஸ்டேட்டில் ஒயிட் கலர்லாம் மாறும். எகைன் நம்ம வந்து அது என்னங்க, நீரேற்றம் அடைகிறப்ப ப்ளூஷாக மாறக்கூடியதாக இருக்குங்க. ரைட். இப்போ இந்த படிக நீர் கருத்தை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜிங்க் சல்ஃபேட், மெக்னீசியம் குளோரைடு, இரும்பு டூ சல்ஃபைட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் குளோரைடு, அடுத்து சோடியம் தயோ சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறங்க, என் அதாவது ZnSO4 அப்படின்னா ZnSO4.7H2O அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்து MgCl2 அப்படின்னா மெக்னீசியம் குளோரைடு ஹெக்ஸா ஹைட்ரேட்டாக மாறக்கூடியதாக இருக்குங்க. இரும்பு சல்ஃபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா FeSO4.7H2, ஸோ எவ்வளோ இருக்குங்க, ஹெப்டா இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா N2S2O3 சோடியம் தயோ சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ புள்ளி வச்சு போகிறது எத்தனைங்க, பென்டா ஹைட்ரேட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே. இப்போது இந்த உப்பை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ இயற்கை உப்புக்கள், ஸோ உப்புக்களினுடைய நிறம், மனம், அடர்த்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அதனுடைய இயர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஸோ இயர் சோதனைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து உலர் வெப்ப சோதனைகள், ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுற, ஒரு குழாயில் வச்சுட்டு அந்த உப்பை சூடுபடுத்தி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கரையாத உப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அடியில் தங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நீராவி இருக்கோம், அதை வச்சு பண்ணுறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுடர் சோதனை. ஸோ சுடர் சோதனையில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வினைபுரிச்சது அதில் வந்து அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்கு கூட என்ன பண்ணுறோம், பிளாட்டினம் கம்பியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சுடரில் காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இது சுடரில் காட்டுறப்ப செங்கல் சிவப்பு நிறம் வந்து பார்த்திங்கன்னா Ca2+லையும், பொன் நிற மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா Na2+லையும், இளஞ்சிவப்பு நிறம் வந்து பார்த்திங்கன்னா K+லையும், பச்சை வந்து பார்த்திங்கன்னா Z2+லையும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், கார்பனேட் உப்புக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுரை பொங்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை கார்பனேட் உப்புக்கள் கூட சேர்த்துறப்ப, HCl கார்பனேட் உப்புக்கள் கூட சேர்த்துறப்ப அது என்ன பண்ணுங்க, நுரை பொங்கும் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடக்கூடியதாக இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோக் பாட்டிலோ அல்லது செவன் பாட்டிலோ வந்து ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, அந்த கார்பனேட் உப்புக்கள் உள்ளே இருக்கிறதுனால கார்பனேட் உப்புக்கள் எதுக்கு பயன்படுத்துறங்க, ஒரு வாயு வந்து அடைச்சி வைக்கிறதுக்கு தான் கார்பனேட் உப்புக்கள் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ அதுலேருந்து பொங்கி வரக்கூடிய நுரையோட என்ன வாயு வெளிவருங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிவரக்கூடியதாக இருக்குங்க. ஸோ உப்புக்களினுடைய பயன்கள், ஸோ இப்போ தான் யூசேஜ் வரும். ஸோ உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண உப்பு வந்து சோடியம் குளோரைடு NaCl. ஸோ நம்ம இது நல்லா தெரிஞ்சு நம்மளுடைய உணவில் பயன்படுத்துறங்க. அடுத்து சலவை சோடா, சோடியம் பை கார்பனேட் Na2CO3. ஸோ இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது கேட்பாங்க. சலவை சோடாவினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு Na2CO3. இப்போ இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடின நீரை மென்னீராக மாற்றக்கூடியதாக இருக்குங்க. அப்புறம் வேற எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி, கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸு, சோப்பு, பேப்பர், இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் எல்லாம் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து இருக்கக்கூடியது சமையல் சோடா. சமையல் சோடா அப்படின்னா சோடியம் பை கார்பனேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க, சலவை சோடா, சோடியம் கார்பனேட், வெறும் சோடியம் கார்பனேட் வந்து சலவை சோடா. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல் சோடாக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதனுடைய மூலக்கூறு என்னதுங்க, சோடியம் பை கார்பனேட் NaHCO3. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், ஸோ பிரெட்டு, ரொட்டி தயாரிக்கிற இடத்துக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து அமில தீயணைப்பான்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். கேக்கு, ரொட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கிறக்க இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா வயிற்றில் அதிகப்படியான அமிலத்தை வந்து நடுநிலையாக்குறதுக்காக நம்ம இதை என்ன பண்ணுறோங்க, யூஸ் பண்ணுறோம். சோடியம் பை கார்பனேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ரொம்ப புளிச்ச ஆப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, அமிலம் அதிகமாக இருக்குது, ஸோ ஒரு சவனப்போ ஒரு இதோ குடித்தோம்னா என்ன பண்ணுறோங்க, ஸ்பிரிட் என்ன ஆகுங்க, ஸோ நடுநிலையாக்கப்படுங்க. அப்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை வந்து நம்ம சொல்லுவோம்,
ஸோ அஜீரண கோளாறு அல்லது புளிச்சாப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, இந்த சோடியம் பைகார்பனேட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இது என்ன ஆயிருங்க, நடுநிலையாக்கப்படுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கம் நடைபெறக்கூடியதாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சலவை தூள் கால்சியம் ஆக்சி குளோரைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஏஓ சிஎல் டூ, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி இல்லைன்னா துணிகளை வந்து வெளுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு உப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் சாந்து. ஸோ கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைப்ரேட், இது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் ஆஃப் ஹெச் டூ ஓ இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இது வந்து நமக்கு எங்கேயாவது எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஸோ அந்த இடத்துல கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் சாந்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பாரிஸ் சாந்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், சிலைகள் மோல்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ப் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ். ஓகேங்க, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் பிஹெச் மதிப்பு இதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அதுக்கான இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். ஓகே.